வெல்கம் டு பி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் பி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலாக எதை பற்றின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இ காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ காமர்ஸ் பிஸ்னஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சுரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் பி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ காம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ். இ காமர்ஸ்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நாம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கிங் அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கல அப்படின்னா கண்டிப்பா அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா புரியும், நிறைய நாலேஜ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருக்கும். ஸோ பேக்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், ஸோ யாருனே தெரியாத ஒரு செல்லர் கிட்ட கஸ்டமர் அவங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்றாங்க, யாருமே தெரியாத ஒரு கஸ்டமருக்கு செல்லர் அவங்களோட ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டா இருக்கிறது அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை சேஃப்டியாகவும் செக்யூராகவும், ஸோ அந்த ப்ராடக்ட்டு நியூவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரியும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபில்ஃபில் பண்ற மாதிரியும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது, அந்த ப்ராடக்டோட செக்யூரிட்டியை ப்ராசஸ் பண்ணி சேஃப்டியா டெலிவரி பண்ணும்போது, ப்ராடக்டோட நியூ கண்டிஷனை மெயின்டைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் தான். ஸோ டிஸ்பேச் பண்ற கொரியர் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்றாங்களோ அதை விடவும் அதிகமா நாம பேக்கிங் மெட்டீரியல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ராடக்டை நாமளே டைரக்டா போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொரியர் பார்ட்னர் எப்படிதான் எடுத்துட்டு போனாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி ப்ராப்பரா நம்மளுடைய ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகுற மாதிரியான ப்ராப்பர் பேக்கிங்கை நாம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ஃபோர் திங்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூட்டியா பாருங்க, ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவுமே ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியா கனெக்டிவிட்டியா போடுறேன். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூட்டியா பாருங்க, பேக்கிங் மெட்டீரியல் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பேக்கிங் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேக்கிங் மெட்டீரியல் வந்து டு என்கரேஜ் த கஸ்டமர் டு பை மோர். நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட், நீங்க டிஸ்பேச் பண்ற ப்ராடக்ட்டை பார்த்து அதோட பேக்கிங் பார்த்து அட்ராக்ட் ஆகி கஸ்டமர் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரீ ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மூடை நீங்க கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து சேல்ஸ் உங்ககிட்டயே பிளேஸ் பண்ற அளவுக்கு உங்களுடைய பேக்கிங் அந்த கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பாயிண்ட், கஸ்டமரை நம்ம அட்ராக்ட் பண்றோம், அடுத்ததும் நம்மகிட்டயே அவங்க ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து கஸ்டமரை என்கேஜ் பண்றதுக்கான ஒரு வே உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு என்கரேஜ் த கஸ்டமர் டு பிளேஸ் அன் ஆர்டர் மோர், உங்ககிட்டயே அவங்க மறுபடி நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கான மூடை நீங்க கிரியேட் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கஸ்டமர். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை அவங்க வாங்கும்போது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் செல்லர் யாருன்னே தெரியாது, ப்ராடக்ட் தான் பிளேஸ் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை நாம கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்றோம். ஸோ இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் நமக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் கஸ்டமருக்கு டெலிவரி ஆகும்போது அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய பேக்கிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்க அனுப்பும் போது கஸ்டமருக்கு வந்து ஓகே, இந்த செல்லர் வந்து கரெக்டா ப்ராப்பரா அழகா பேக் பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்டா பேக் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் ரொம்பவே கண்டிஷன் நியூவா இருக்கு, ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, அந்த மாதிரி மைண்ட் செட்டை ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய பேக்கிங் பார்த்த உடனே கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, சூட்டபிள் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். நீங்க என்னதான் பேக்கிங் மெட்டீரியலோ, இல்ல இன்னைக்கு பேக்கிங் மெட்டீரியல் நிறைய இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாலி பேக்ஸ், காட்டன் பாக்ஸஸ்,
நிறைய இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பேக்கிங் மெட்டீரியல் இருக்கு. அதில் எந்த பேக்கிங் மெட்டீரியல் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு, நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஆப்டாக இருக்குமோ அந்த பேக்கிங் மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ மெட்டீரியல்ஸ் க்ளோதிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாலிபேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மொபைல்ஸ் கவர்ஸ் இந்த மாதிரினா காட்டன் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ். அண்டு ஃப்ராஜில் கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராஜில் வித் கேர் அந்த ப்ராடக்ட் அந்த பேக்கிங் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்த பேக்கிங் மெட்டீரியல் யூஸபுளாக இருக்குமோ ஆப்டபுளாக இருக்குமோ அந்த பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்கிங் மெட்டீரியலை பார்த்த உடனே கஸ்டமருக்கு இதுக்குள்ள இந்த ப்ராடக்ட் தான் இருக்கு, நாம பிளேஸ் பண்ண ஆர்டருக்கான ப்ராடக்ட் தான் இந்த பேக்கிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆப்டா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி லுக்கு, ஒன்ஸ் ஒரு லுக்கு பார்த்த உடனே கஸ்டமருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா கன்வே தி இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணும்போது டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை கஸ்டமருக்காகட்டும் நீங்கள் இன்ஃபர்மேஷனை அந்த பேக்கிங் மெட்டீரியலில் தான் கொடுக்க போறீங்க. இப்போ ஒன்ஸ் கஸ்டமர் உங்ககிட்ட ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணுவீங்க. ஸோ ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணும்போது கஸ்டமருக்கான பில் ஒன்று இருக்கும் அண்ட் ஷிப்பிங் லேபிள் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஷிப்பிங் லேபிளை பார்த்து தான் கொரியர் பார்ட்னர் கொரியர் டிபார்ட்மெண்ட்காரங்க கஸ்டமருக்கு கரெக்டாக அவங்களுடைய அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க ஏதாவது நோட்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஃப்ராஜைல் டாப் பாட்டம் அந்த மாதிரியான டீடைல்ஸ் நீங்க ஷிப்பிங் பார்ட்னருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேக்கிங் மெட்டீரியலையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை வந்து அவங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னா ஓகே எக்ஸ்ட்ரா கான்சியஸோட அந்த ப்ராடக்டை அவங்க கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷிப்மெண்ட் ஓரியன்டான டீடைல்ஸையும் நீங்க உங்க பேக்கிங் மெட்டீரியல்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் அப்படிங்கும் போது எந்த மாதிரியான பேக்கிங் மெட்டீரியல்லாம் நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி நீங்க எந்த செல்லர் பேனல்ல எந்த செல்லர் வெப்சைட்ஸ்ல இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட அந்த செல்லர் பேனலோட பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப அமேசான்னா அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி எந்த செல்லர் பேனல்ல நீங்க உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்களோ அந்த பிராண்ட் பேக்கிங் மெட்டீரியலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போதான் 100% கஸ்டமருக்கு ஓகே நாம வந்து ஒரு பிராண்டட் செல்லர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம், பாக்ஸ் பிராண்டடாக இருக்கு, ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணுற அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஃபுல் ஒர்த்தாக உங்கள் பேக்கிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்க. ஸோ பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ பிராண்டடாக வரும்போது கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஓகே இது வந்து ஒரு பிராண்டாக இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரீஆர்டர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் இந்த பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படிங்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ பேக்கிங் மெட்டீரியலுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா இவ்வளோ வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் பேக்கிங் மெட்டீரியல் தான் உங்களுக்கான நெக்ஸ்ட் ஆர்டரை கொண்டு வரப்போகுது. ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். பட் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு நார்மலாக ஒரு பாலி பேக்ல ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றோம் இல்லையா, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது அந்த பர்சன்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டட் பேக்ல வர ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு நான் பிராண்டட் பேக்கேஜிங்ல வர ப்ராடக்ட்ஸ்க்குமே கஸ்டமர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்காரணத்தை கொண்டு அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேல் ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும், ஆர்டர்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் அலாங் வித் பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல். ஸோ பேக்கிங் மெட்டீரியலில் நிறைய கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த ப்ராடக்டை எந்த செல்லர் பேனலில் சேல் பண்ணுறீங்களோ அந்த செல்லர் பேனலோட எக்ஸாக்ட் ப்ராப்பரான பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேல்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் ரேட் அதிகமா இருக்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட் நீங்க நினைச்சதை விடவுமே அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் பேக்கிங் மெட்டீரியல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஃபோர் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய பேக்கிங் ஆகட்டும், உங்க பேக்கிங் மெட்டீரியல் ஆகட்டும், பார்க்கவே குட் லுக்கிங்கா இருக்கும், கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா உங்க பேக்கிங் மெட்டீரியல் கொடுக்கும். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் நீங்க ஆர்டர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரியான பேக்கிங் மெட்டீரியலை ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், கிளாஸ் மெட்டீரியல், ஸ்டீல், அலுமினியம் கவர் அண்ட் காட்டன் பாக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. உடன் பேக்கிங் கூட இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த பேக்கிங் மெட்டீரியல் ஆப்டா இருக்குமோ, சூட்டபிளா இருக்குமோ, பார்க்கவே அட்ராக்டிவா இருக்குமோ, அந்த மாதிரியான பேக்கிங் மெட்டீரியலை நீங்க சூஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை டிஸ்பேஷ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஆர்டர்ஸ் ரேட் அதிகமாகும், சேல்ஸ் ரேட் அதிகமாகும். அதனால உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நீங்க நினைச்ச விடவுமே டபுள் த அமௌண்டா இருக்கும். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் பேக்கிங் மெட்டீரியல் பத்தின டீடைல்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்க்ளூஷனா இருந்திருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், கைட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் பற்றின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின நிறைய டீடைல்ஸ் வேணும், நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இ காமர்ஸ் பற்றின எல்லா அப்டேஷனுக்காகவும் மறக்காமல் இ காம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.